உயர்ந்து எழுந்த மதில்களோடு உள்ளே பெருத்தாமி வியந்து பார்க்க செய்கிறதே நல்லூர் கந்த சுவாமி அம்பதியிலே அமர்ந்தவா அலங்கார கந்தனாய் அம்பதியிலே அமர்ந்தவா பணக்கார பாலனாய் பாரினிலே இருப்பவா அலங்கார கந்தனாய் அம்பதியிலே அமர்ந்தவா பணக்கார பாலனாய் பாரினிலே இருப்பவா முப்பெரும் தமிழை தந்தது நீதானே இப்பெரும் தமிழில் அதிபதியும் நீதானே அலங்கார கந்தனாய் அம்பதியிலே அமர்ந்தவா பணக்கார பாலனாய் பாரினிலே இருப்பவா ஆடி மாச அமாவாசை வந்தினிலே முடிந்ததும் அன்றிருந்து ஆறாம் நாளில் நல்லூர் கோயில் கொடியேறும் இருபத்தைந்து நாட்களும் இனிதே நடக்கும் திருவிழா பெருத்த கேணியில் தீர்த்தமாடி முடித்து வைப்பான் நிறைவு விழா கடல் தாயும் கடலுக்குள் தரமாட்டாள் மீனினங்கள் படகேறி செல்லாது பக்தரின் மனநிலைகள் நல்லூரான் மகிமை நாடறிந்த ஒன்றே நாம் எல்லோரும் சேர்ந்து செய்திடுவோம் துண்டே அலங்கார கந்தனாய் அம்பதியிலே அமர்ந்தவா பணக்கார பாலனாய் பாரினிலே இருப்பவா ஐந்து பாதைகள் நடுவினில் கோவில் ஐந்து வழியிலும் பக்தர்கள் நிறைகள் கண்டு மகிழ்ந்திடும் கந்தனின் கண்கள் கொண்டு தருவான் வேண்டிடும் வரங்கள் அன்றே அளிப்பான் அணுகிடும் வினைகள் என்றும் அவனே எமக்கு துணைகள் சந்நிதியான் வேலனும் கோவில் கொண்டு எங்கள் சந்ததிக்கு அன்னதானம் தருவதுண்டு அலங்கார கந்தனாய் அம்பதியிலே அமர்ந்தவா பணக்கார பாலனாய் பாரினிலே இருப்பவா ee
அழகான பந்தல்கள் முருகனை காணவே வந்திடும் பக்தர்கள் ஆரியே அமரவே அமைத்த சேவைகள் கூறியே செல்வார் கந்தனின் பெருமைகள் தெரிய சென்றிடும் எல்லா புகழும் எல்லாம் அவன் செயல் என்று நீ பாடிடும் கதிர்காம வேலனின் அற்புதங்கள் கோடி உண்டு புதி தருவான் என்று சொல்லி யாத்திரைகள் செய்வதுண்டு அலங்கார கந்தனாய் அம்பதியிலே அமர்ந்தவா பணக்கார பாலனாய் பாலினிலே இருப்பவா